ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் மறக்காமல் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, இன்றைக்கி கவிதை பிழையில் என்ன டாபிக் நம்ம வந்து பார்க்குறோன்னா பூத்தொடுத்தல். பூத்தொடுத்தல் தாங்க பார்க்க போகிறோம். இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி. ஆறில் இருக்குது, சரியாங்க. இந்த பாடப்போது இது பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th தமிழ் புக்கில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 6th, 7th, 8th, 9th தமிழ் புக் நடத்தி போட்டிருக்கோம். அது மட்டும் மேக்ஸ் வீடியோ, ஃபிசிக்ஸ் வீடியோலாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க, நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். நுழையும் பார்க்கலாமா? கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வியல் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தித்தாவும் குழந்தை முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். பார்த்துக்கோங்க, நாரெடுத்து நறுமலரை தொடுப்பாளின் விரல் வளைவிலும் அழகு சிரிப்பதை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர். யார் அந்த கவிஞர்? உமா மகேஸ்வரி. சரியாங்க, வாங்க பார்க்கலாம் என்ன கவிதைன்னு. இந்த பூவை தொடுப்பது எப்படி? சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லித்தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் காம்புகளின் கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும். இந்த பூவை எப்படி தொடுக்க? நான் ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மை உற்றால் ஒழிய. சரியாங்க, அழகாக சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அந்த கவிதையை. நூல்வழி பார்க்கலாமாங்க. கவிஞர் உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். பார்த்துக்கோ, உமா மகேஸ்வரி மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர். தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். பார்த்துக்கோ, உமா மகேஸ்வரி நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளாராம். கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார். கவிதை, சிறுகதை, புதினம் என்று பல தளங்களில் படைத்து வருகிறார். சரியாங்க, ரொம்ப ஈஸியான கவிதை தான் பூத்தொடுத்தல். இதை எழுதுனது யாருன்னு கேட்டாங்கன்னா உமா மகேஸ்வரி. எங்கே பிறந்தவன் கேட்டாங்கன்னா மதுரை மாவட்டம். தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவர் இயற்றிய மற்ற கவிதைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை. சரியாங்க.